ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து இந்த பாசுரம் விசதவா சிகாமணிகளான சுவாமி மணவாளமாமணிகள் அருளி செய்த உபதேச ரத்தின மாலையில் உள்ளது. உபதேசங்களையே ரத்தனம் ரத்தனமாக கோத்து ஓர் மாலையை சமர்ப்பித்திருக்கிறார் இந்த சுவாமி. இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த பாசுரத்திலிருந்து நாம் அறிவது ஆழ்வார்கள் எல்லாரும் வாழி வாழி பல்லாண்டு இருக்க வேண்டும். அவர்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும். அதற்கு உரை ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கும் உரைகள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டு இருக்க வேண்டும். எல்லாம் சம்ஸ்கிருத வேத வேதாந்தத்தோடே சேர்ந்து அடியார்களுக்கு பயன்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல சன்னிதானங்களிலேயும் கோயில் கொண்டுள்ளார்கள். தற்போது நாம் மாதவரம் சென்னையிலேயே மாதவரத்தில் புதிய பேருந்து நிலையத்துக்கு பின்னால் இருக்கும் கரிய வரதராஜ பெருமான் சன்னதி, அந்த சன்னதியில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களை தரிசிக்க போகிறோம். நாம் வரிசையாக ராமர் கோயில்களைத்தானே சேவித்து வந்தோம், ஆஞ்சநேயர் கோயில்களை சேவித்தோம், இப்போது கரிவரதராஜ பெருமான். ஏனெனில் ஆஞ்சநேயர் எழுந்துருள் இருந்த இடத்துக்கு கீழே கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து தான் இந்த வரதராஜ பெருமானே கிட்டினார். அதனாலும் இவரை நாம் சேவித்தாக வேண்டும். மேலும் ராமன் சன்னதியில் தியாகராஜ சுவாமியோட மும்மூர்த்திகளில் ஒருத்தரான அவரோட சேர்ந்து ராமன் உள்ளார். அதனாலும் இங்கு சேவிக்க வந்தோம். 21 அடி ஆஞ்சநேய சுவாமி இங்கு உள்ளார், அவரை சேவிப்பதற்காக வந்தோம். இன்று நாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதி ஆண்டாள் சன்னதியை அடைகிறோம். ஆண்டாளுக்கென தனி சன்னதி. அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ரொம்ப அற்புதமான போஷரம் மணவாள மாமணிகள். ஆழ்வார்களுடைய குலத்துக்கு ஒரே வாரிசு ஒரே வழி தோன்றல் ஆண்டாள். அவள்தான் ராமனை பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமன மனத்துக்கு நீயான் பாடியிருக்கிறாள் அவள். அவளே தான் ராமனுடைய திருவாக்கு, அவருடைய பொய் பேசாத தன்மை. அவர் சொன்னால் சொன்னதே, இரண்டாவது வார்த்தை பேச மாட்டார், அதை தானே கூறுகிறாள். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனாறு சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்றே. கொல்லை அரக்கி சூட்பணக்கா, அவளை பாது மூக்குகளை வெட்டி போகட்டான் லக்ஷ்மணன் மூலம் ராமன். அந்த ராமன் வார்த்தை பொய்யாகுமா? நம்ம கை கொள்ளுகிறேன், கை விட்டுட மாட்டேன், என் திருவடிகளை பற்றினவர்களை விடமாட்டேன் என்று ராமன் சொன்னால் மாறாது. அந்த உறுதிதான் ஆண்டாளுடைய. அவளை தரிசித்துக் கொண்டு அடுத்த ஆழ்வார்களை எல்லாம் சேவிக்கிறோம். இதோ முதலில் சேனாபதி ஆழ்வான் விஷ்வக்சேனர். ஓம் நமோ கஜபத்ராத்யேகி பாரிஷத்தே பிரசாசதே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவர்த்தியா சமேயுஷே என்று ஸ்ரீ பராசர பெற்ற சாதிக்கிறார். பெருமானுடைய சேனாபதிக்கெல்லாம் தலைவர் விஷ்வக்சேனர். அவர் கையில் பிடித்திருக்கும் பிரம்பு, அதை கொண்டுதான் உலகத்தையே நன்கு ஆட்சி செய்கிறார். அடுத்து சேனாபதி ஆழ்வானுடைய சிஷ்யர், அவரிடத்தில் உபதேசம் பெற்ற பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்த தங்கிரி யுகடம் பிரணமாமி மூர்த்தனா என்று நாம் நிச்சலும் சொல்கிறோம். தாய் தந்தை உறவினர் சொத்து தெய்வம் அனைத்தும் நம்மாழ்வாரும் அவருடைய பாடல்களும். ஆழ்வாருக்கடுத்து திருவங்கை ஆழ்வார். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யன் நிகதன் தமஹ. இவர்தான் பரஹாலன், கரிகன்னி, ஆதிநாடன், அரட்டமுக்கி, அடையார் சீயம், கொங்குமலர் குழலியர் வேள், காமவேள். அப்படிப்பட்ட உயர்ந்த திருவங்கி ஆழ்வார். 6 பிரபந்தங்களை பாடியிருக்கிறவர். அவரை சேவித்து அடுத்து ஜகதாச்சாரியர், வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர், ஸ்ரீபாஷ்ய கர்த்தா, எம்பெருமானார், உடையவர் என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கும் சுவாமி ராமானுஷர். இதோ காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் என்று பார்க்க பார்க்க அழகோடே தம் கண்ணுள் இருக்கிற கருணையாலேயே
அனைவரையும் காத்து கொடுக்கும் ராமானுஜம். அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. இவர் பாடியிருக்கிற ஸ்தோத்திர நூல்கள் எத்தனை? 28 ஸ்தோத்திர நூல்கள். எத்தனை ரகசிய நூல்கள், எத்தனை வாத கிரந்தங்கள், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க எத்தனை நூல்கள்! பெரும் வள்ளல். தான் வாழ்ந்திருந்த நாளில் 100 நூல்களுக்கு மேலே எழுதி சொத்தாக வைத்து விட்டு போனவர். அவரை தரிசித்தோம். அடுத்து ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆதிசேஷ பீட்டத்தில் எழுந்தருளி உள்ளார். ஆதிசேஷனே பெருமான் நம்பெருமாள் இவருக்கு ஆதிசேஷனை பரிசாக கொடுத்தான். நம்பெருமாளுக்கு இவர் ஆச்சாரியன், மணவாள மாமுனிகளே ஆச்சாரியன். ஆகவே தன் நதான் சிஷ்யர், அதாவது ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரே சிஷ்யர். மணவாள மாமுனிகள்ங்கிற ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன். சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை காணிக்கை செலுத்த வேண்டாமோ? அதனாலதான் தான் படுத்து கொண்டிருக்கும் ஆதிசேஷ படுக்கையே தன் ஆச்சாரியனுக்காக கொடுத்து அவர் அந்த படுக்கையே இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார். சேஷாவதாரம், யதி புனரவதாரம், ராமானுஜர் மறுபடியும் வந்து பிறந்தார் என்று கொண்டாடத்தக்க அவதாரம் மணவாள மாமுனிகள். இவர்கள் அனைவரும் மூலவராகவும் உள்ளனர், உற்சவராகவும் உள்ளனர். இவர்கள் எல்லாரையும் நின்று சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம், மேலும் சேவிக்க போகிறோம். அதற்கு முன்னால் ராவணன் மந்திரிகளை எல்லாம் ஜாகிரதைப்படுத்தினான். சாமானிய குரங்காக நினைக்க வேண்டாம், இது பெரும் பூதம் வந்துள்ளது, இது இந்திரனோ சந்திரனோ குபேரனோ ஆர் நம்மை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை, ஏற்கனவே ஜாகிரதையா தான் போயிருந்தா. ராவணன் இப்படி சொன்னவண்ணே ரெட்டிப்புக்கு ஜாகிரதை விட்டுட வேண்டாம் என்று ஐவரும் புறப்படுகிறார்கள். 5 தேரில் ஏறி அமர்ந்தார்கள். அவருடைய தேர் கழுதையால் இழுக்கப்பட்ட தேர். ஏற்கனவே அக்ஷகுமாரன் இனிமே அக்ஷகுமாரன் வரப்போறார், ஏற்கனவே ஜம்புமாரி வந்திருக்கார். கழுதையால் இழுக்கப்பட்ட தேர் அதுவே தனி சாமர்த்தியம் பண்ணி தவம் பண்ணி பெற்றது. அதை கூறுகிறார், சகபெரும் வாரயாமாச தம்பியோம் நீ சரவரிஷினம் விருட்டிமந்தம் பயோதாந்தே பயோதிமிவ மாருதா ஆர்த்தியமானஸ்ததஸ்தேன துர்தரேன அனிலாத்மஜா சகார நிரதம் பூயா வியவர்த்ததச்ச வீரியவான். இவ 5 பேரும் வந்து தங்கள் தங்கள் வில்லில் அம்பை பூட்டி ஹனுமானுடைய 5 இடங்களில் எய்தார்கள். தலையில் ஒருத்தன், தோள்களில் ஒருத்தன், எடையில் ஒருத்தன், முடங்காலில் ஒருத்தன், பாதத்தில் ஒருத்தன். 5 பேர் ஐய 5 ஏற்றுக்கொண்டார். இனி இவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம். கிடு கிடுவென்று தன் உடலை வளர்த்து கொண்டு மலை போன்றிருந்தவர் இப்ப ஆகாசத்தளவுக்கு உயர வளர்ந்து விட்டார். அடிபட அடிபட சுவாமிக்கு கோபமும் ஏற்பட்டது. அதுல துர்தரங்கிற முதல் அரக்கம், சதூரம் சகசோத்பத்திய துர்தரஸ்ய ரதே ஹரிகி நிபபாத மகாவேகா வித்யுத்தாத்ரிசிகே கிரியாரிவ. ஒரு பெரிய வித்யுத் மின்னல், மின்னல் விழுந்தால் எப்படி மரம் வேரோடு சாயுமோ, மின்னல் அடித்தால் எப்படி மலை பெயருமோ, அதே போல் தடால் என்று அவன் தேரோட வந்து மூதினார் ஆஞ்சநேயர். மோதின உடனே தேர் சுக்கலாக உடைந்தது. துர்தர்தன் இறந்து கீழே ரத்த வெள்ளத்தில் விழுந்தான். ரத்தம் சூர்ண பொடியாயிற்று. அடுத்து 2 பேர் சண்டைக்கு வந்தார்கள், விரூபாட்சணம் யூபாட்சணம் தம் விரூபாட்ச யூபாட்ச திருட்வா நிபதிதம் பூவி. அவர்கள் முத்கரம் என்னும் ஆயுதத்தை ஹனுமார் பேர்ல எய்ய அதை அப்படியே பிடித்து பிடுங்கி உடைத்து புகட்டார். முத்கராபியாம் மகாபாகு வக்ஷ சமிகித கபி ச சால விருட்சம் ஆசாத்திய சமுட்பாட்டிச்ச வானரா தாவு பௌராட்சசௌ வீரோ ஜதான பவனாத்மஜா. பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தை பிடுங்கினார். அதை சுழற்சி எடுத்தவர்கள் தேரில் பேர் அடிக்க இருவரும் கற்கி விழுந்து மாண்டார்கள். இன்னும் 2 பேர் மிச்சம் இருக்கார்கள். அவர்கள் 2 பேரும் சண்டைக்கு வர்றா. பாசகர்ணச்ச பிரகசா பலி பாசகர்ணச்ச சங்கிருத்தா சூலமாதாய வீரியவான். இருவரும் பெரும் சூலத்தை எடுத்துக்கொண்டு அதை எரிய நேரம் வந்து ஆஞ்சநேயர் பேர்ல குத்தது. பாசகர்ணச்ச சூலேன ராட்சச கவிகுஞ்சரம் சதாபியாம் விக்ஷதைர்காத்ரைஹி அசந்திக்த நனூருகா. இனி இவர்களோடு விளையாடியது போதும், இப்படி சண்டையிட்டு இருக்க முடியாது. நேரமாயிடும், சீதையை பத்தின செய்தியை போய் ராமனிடத்தில் சொல்ல வேண்டும், அவசரம். அதனால் தன் கைகளாலேயே இருவரையும் சேர்த்து மோதினார். ததஸ்வேஷ் அவசன்னேஷு சேனாபதிஷு பஞ்சசு பலம் தத் அவசேஷந்து நாசயாமாச வானரா. அவர்கள் இருவரையும் அழித்தார். 5 மந்திரிகளும் ஒழிந்தார்கள், 5 சேனாபதிகளும். ஏற்கனவே மந்திரிகளுடைய 7 பிள்ளைகள் அழிந்தனர். அதுக்கு முன்னாடி ஜம்புமாலியும் முடிந்தான். அதுக்கு முன்னால்
கிங்கரர்கள் பல்லாயிரம் பேர் அழித்தார். இனிமேல் யார்? இப்படி போனவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்களே. ததா கபிஸ்தான் துஜனே பதீந்திரனே நிகத்திய வீரான் சபலான் சவாகனான் ததைவ வீர பரிவிருக்கிய தோரணம் கிருதக்ஷணம் காலைவ பிரஜாட்சையே. காலைவ பிரஜாட்சையே, கடைசிய ஊழித்தி வந்து பிரளய காலத்தில் தண்ணீரும் நெருப்பும் உலகத்தை அழிக்குமோ இல்லையோ, அது எப்படி கொதிச்சிருந்து யாருக்கும் அடங்காது அழிக்குமோ, அதை போல ஒருத்தராலும் அடக்க முடியாமல் ஆஞ்சநேயர் வளர்ந்து விட்டார். செய்தி ராவணன் செவியை அடைந்தது. அடுத்த சர்க்கம் 47வது சர்க்கம். சேனாபதியின் பஞ்ச சது பிரமாபிதான் பிதான் ஹனுமதா சானுச்சரான் சவாகனான் நிசம்ய ராஜா சமரோத்ததோன்முகம் குமாரமக்ஷம் பிரசமைக்ஷதாக்ஷம். சரி, இவர்கள் போனாலும் அடுத்து நம்ம முக்கியமானவனை அடுப்பி வைப்போம் என்று நினைத்து கொண்டு அடுத்திருக்கிறவர் குமாரம் அக்ஷம், ராவணனுடைய மகனான அக்ஷகுமாரன். பெயரே அக்ஷகுமாரன், பெரும் வீரன். அவனை அனுப்புவோம், அவனை கொண்டு இந்த வானரத்தை கட்டி இழுத்து கொண்டு வருவோம் என்று குறிப்பால் வாயத்திறந்து ராஜசபையில பேசலே. பெரிய ராஜா, சக்கரவர்த்தி, அரக்கர், தலைவன் ஒத்தரா போயிட்டு இருக்கார்கள், பேசலே. முதல்ல வேலையை முடிச்சுட்டு தான் பேசணும், காரியம் நடக்கலை பேசக்கூடாதுன்னு அக்ஷகுமாரனை அனுப்புகிறான். அவன் தங்க வில்லை எடுத்துக்கொண்டு தங்க தேரில் ஏறி அமர்ந்து தங்க சாளரங்கள் பூட்டப்பட்ட தேர், அதில் ஆங்காங்கு எட்டு இடங்களில் அம்பும் திரிசூலமும் மற்றவையும் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. இது தவம் புரிந்து பெற்ற தயர். ததஸ்தபா சங்கிரக சஞ்சயார்ஜிதம் பிரதப்த ஜாம்பூனது ஜாலச்சித்திரம். ஜன்னலெல்லாம் தங்கத்தில் இருக்குமா, அதுக்கு குமிழெல்லாம் வைரத்தில் இருக்குமா. பதாகினம் பதாக்ககள் கட்டப்பட்டிருக்கு. ரத்ன விபூஷித துவஜம் மனோஜவாஷ்ட அஸ்வரை சயோஜிதம் எட்டு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். சதம் சமாசாத்திய ஹரிம் ஹரீக்ஷண யுகாந்த காலாக்னிமிப பிரஜாட்சையே. ஊழித்திய போல எதிர்த்து வந்தான் ஹனுமான் நிற்கிறார். அவன் சாமானிய வீரன் அல்லன், அக்ஷகுமாரன் பெரும் வீரன். கிட்டக்க வரும்போதே மூன்று அம்புகளை எய்து உன்னோட சண்டை கழைக்கிறேன் என்று அவரை வரவேற்றார். ஹனுமானுக்கு ரொம்ப திருப்தி, யுத்த நீதி தெரிந்தவனாக இருக்கிறான், இவனோட சரியாக சண்டையிடுவோம். பெரும் போர் மூண்டது. தபேஹே குமாரஸ்ய வீர்ய சங்யுகம் நநாதச்ச தௌரு ததிச்ச சுக்ஷுபே சதஸ்ய வீர சுமுகான் பதத்ரிணா சுவர்ண புங்கான் சவிஷா நிரோகவான். எப்படி ஒரு கருடன் பாம்பை பிடிப்பரோ, எப்படி பெரும் சிங்கமானது மானை பிடிக்குமோ, எப்படி கிரியனிடத்தில் பாம்பு அகப்படுமோ, அதை போல் ஹனுமானிடத்தில் அக்ஷகுமாரன் அகப்பட்டான். அவரும் பெருத்த வீரன், விடாமல் அம்பு மழை பொழிகிறான். அவன் விட்ட அம்பில் முகமெல்லாம் பொழிந்து போய் பெரும் ரத்தம் சொட்ட கர்ஜித்தார் ஆஞ்சநேயர். இனி இவனை விட்டு வைக்க கூடாது. ஒரு புறம் கொண்டாடுகிறார், என்னழகாக சண்டையிடுகிறான், யுத்த சைலி நன்றாகத்தானே இருக்கிறது. குமாரமக்ஷம் சபலம் சவாகனம் ததாக நேத்ராக்னி மரீச்சிதிஸ்ததா. அப்ப கண்ணை புரட்டி ஹனுமான் விழிக்க அதில் இருந்து எரிந்த தீப்பொறி அந்த தீப்பொறியே அக்ஷகுமாரனை அழித்து விடும் போல இருந்தது. ச பாலபாவா துதிவீர்ய தர்பிதா பிரவிருத்த மன்யு கதஜோபமே க்ஷணா. கண்கள் இரவுக்கும் சிவந்து போயிற்று. ஒத்தருக்கொத்தர் தொடதட்டி கொண்டு மோதினார்கள். இவன் எப்பப்ப அம்பு விடுகிறானோ அப்பப்பெல்லாம் ஆகாசத்தில் தாவி. சாமானிய அம்பு தெச்சாலே அவருக்கு ஒன்னாக போறதில்லை, ஆனால் அதுக்கு மேல சக்தி வாய்ந்த அஸ்திர சஸ்திரங்களை எய்யும் போது ஆகாசத்தில் தாவி அது படாமல் போக்கு காட்டினார். யோசிக்கிறார், இவனை கொல்லலாமா கூடாதா? ஓ, இவன் இறந்த வீரனாக இருக்கிறான், சிறுவனாக இருக்கிறான், வேண்டாம் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறார். அவைக்ஷதாட்சம் பகுமான சக்ஷுஷா ஜகாம சிந்தாம் சசமாருதாத்மஜா ததஸ்வரை பின்ன புஜாந்தர கவி குமாரவரியேன மகாத்மனா நகன். ரணபராக்கிரமன் நன்னா இருக்கு, ராவணனுக்கேத்த மகாத்தான் இருக்கிறான் என்றெல்லாம் நினைத்தவர். ஆனாலும் வளர்ந்து வருகிற நெருப்பை அணைக்காமல் விடக்கூடாது என்று நினைத்தவர் தன் கைகளாவை அவன் குதிரைகளை தட்டினார். எட்டு குதிரைகளும் விழுந்து மாண்டன. கிட்டக வந்து அக்ஷகுமாரனின் காலை பிடித்து கொண்டு விடாமல் சுழற்சி சுழற்சி அடித்தார். சமயத்ததம் மாருத வேக விக்கிரம கிரமேண ஜக்ராஹச்ச பாதையோர் திருடம் சன்னி சம்பின்ன சந்திகி பிரபிகீர்ண பந்தன ஹதக்ஷிதௌ வாயுசுதேன ரக்ஷசா. தேரும் விழுந்தது, தேர் குதிரைகள் மாண்டன, சாரதி ஒழிந்தான், அக்ஷகுமாரனும் மடிந்து போனான். ஓ, பெரும் வீரன் மடிந்து போனானே, யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. ராவணனுடைய வீரர்கள் பயந்து போய் நாட்டுக்குள்ள ஓடினார்கள். செய்தியை ராவணனிடத்தே சொன்னார்கள். அதற்குள் மறுபடியும் தோரண வாசலில் ஏறி ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்து கொண்டார். மேல நடக்கிறத கேட்போம்.